அப்படின்னா இந்த அரு இந்த நெட்ரிக்கன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சமாச்சாரங்களும் நீங்க அணுவ பிடிக்கிறதுனா இங்க இருந்தா தான் பிடிக்க முடியும். எப்படி அணுவ பிடிப்பீங்க, அணுவ எப்படி பிடிப்பீங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அணுவையோ அல்ல இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய மற்ற அணுக்களையோலாம் நான் சொல்லல, நான் சொல்லுவது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் எப்படி பிடிப்பீங்க, பேச்சால பிடிச்சிருவீங்களா இல்ல வேற ஏதாவது கருவிகள் ஏதாவது இருக்கு அணுக்களை பிடிக்கிறதுக்கு? பிடிக்கலாம். அணுவை எப்படி பிடிக்கலாம், லூசின்ற ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கடைசியில் அந்த ஹீரோயின் வந்து கையை இப்படி மாத்தும் அப்படி மாத்தும் அப்படி போகும் இப்படி போகும் எங்கெங்கயோ போகும் எப்படி போச்சு, அது ஆதிமூலத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. அது வேற ஆரியோ அப்படின்னு கேட்டா ஐஎம் எவ்ரிவேர்னு சொல்லுது கடைசியில அந்த ஹீரோயின். ஐஎம் எவ்ரிவேர்ல என்ன அர்த்தம், நான் போனும் நான் தான், லேப்டாப்பும் நான் தான், நீயும் நான் தான், எல்லாமே நான் தான். அந்த தன்மை தாங்க பரிபூர்ண தன்மை. இங்க இருந்து எடுத்துட்டு போனது தாங்க சிம்பிள் மேட்ருங்க. சும்மா போட்டு கசகச கசகசம் குழப்பிக்காதீங்க. வெளியில பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டென்ஷனு கவலை, உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா நிம்மதி, அவ்வளவுதான் மேட்ரு. இதை போட்டு பெருசா அவங்க குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, சிம்பிளான கான்செப்ட் தான். அப்ப இந்த நெற்றிக்கண்ணை எப்படி திறப்பது அப்படின்னா வள்ளலார் என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வித தந்திரத்திலாவது திறந்துக்க அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி அதை ஓபன் பண்ணிக்கின்ற, ஏதாவது ஒரு தந்திரத்தை அதை ஓபன் பண்ணி, ஏன் அதுதான்டா நீ பிறந்ததுக்கு உண்டான வேலையை அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறேன்னு திட்டுற நம்ம எல்லாத்தையும். எவ்வித தந்திரத்திலாவது நீ திறந்து கொள் அப்படிங்கிறார். சரி, அந்த புருவ பூட்டை திறந்துட்டோம், நெற்றிக்கு என்ன பார்த்துட்டோம், அவ்வளவுதானா கண்ணு, வேற ஏதாவது கண்ணு இருக்கா, இருக்கிறது இருக்கிறது. ஃபைனலான கண்ணு அதுதான் வள்ளலார் சொல்ற அருட்கண் அப்படிங்கிறார். மனிதனுடைய சக்தி முயற்சி பண்ணி திறக்கக்கூடிய கண், உயிரை கொடுத்துறப்ப ட்ரை பண்ணோம்னா நெற்றிக்கண் வரைக்கும் திறக்கலாம். இந்த அருட்கண்லாம் நம்மளாலலாம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிங்க, இந்த அருட்கண் என்பது சாட்சாத் அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய வள்ளலார சொல்ல, அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் அவரை சொல்ல, அருள் பெரியதாக மாறி ஜோதியா ஃபுல்லா இருக்கு, அதுதான் ஆற்றல், அதுதான் நிலை, அதுதான் பரபிரம்மம், அதுதான் பரம்பொருள்ங்கிற வள்ளலார் சொல்றாரு. அப்போ அந்த அருட்பேராற்றல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, எல்லாமுமா பறந்து விரிந்து இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு க்ஷணமும் அது வந்து பறந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்குது, எண்ட்லெஸ் இன்ஃபினைட், முதலும் மற்றும் முடிவும் மற்றும் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது அல்லவா, எது அந்த பரம்பொருளாகிய இறைவன் எனக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ன கூடிய அந்த விஷயம் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது அல்லவா. அப்போ எத்தனை அண்டம் இருக்கும், எத்தனை கோல் இருக்கும், எத்தனை உயிர் இருக்கும், எத்தனை ஏலியன் இருக்கும், எத்தனை வாழ்க்கை இருக்கும், எத்தனை சமாச்சாரம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனிதன் பூமிக்குள்ள உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு என் வருமானம் தான் எனக்கு முக்கியம், நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது, 60 வருஷம் 70 வருஷத்துக்கு சொத்து சேர்க்கிறாங்க. என்ன என்ன பண்றது, நான் சொத்து சேர்ப்பது தவறு என்று சொல்லவில்லை, தேவைக்கு சேர்க்கும் வரை சேர்த்து விட்டு அந்த தேவைன்றது என்னன்றது மூலம் உங்களுக்கு கிளியரா புரியணும். அந்த தேவை என்னனே தெரியாம பல பேர் பஞ்சாயத்து சிக்கிட்டு இருக்கீங்க, தனக்கு என்ன தேவைன்னே பல பேருக்கு இங்க தெரியல, அதான் பிரச்சனையே. என்ன தேவைன்னு தெரிஞ்சாதான் அதை தேடுவீங்க, பணம் வந்துட்டா எல்லாம் வந்துடும் நினைச்சு ஏமாந்து போய் பணத்தை தேடி பல பிரச்சனையை தேடிக்கிறீங்க, அதான் பஞ்சாயத்து. அப்போ எவன் ஒருத்தன் பணம் 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 போறவனு கூட ஏதோ ஒரு கட்டத்துல நெற்றிக்கண் துறக்கலாம் வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பயிற்சி கிரிசி பண்ணா கூட நெற்றிக்கண்ண திறந்துடலாம் அந்த பணம் காசுன்னு போறவன். ஆனா முக்தி நிலை அடைய முடியுமான்னு கேட்டா கிடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, கவனிக்கணும், இந்த அருட்கண் என்பது அவ்வளவு சீக்கிரம் நம்மளால திறக்கவே முடியாது, நம்மளால ஆகிற காரியமே கிடையாது. அது யார் திறப்பார்கள் என்றால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் திறக்க முடியும். அது எப்படிப்பட்டவங்களுக்கு திறப்பாரு, எவன் ஒருத்தன் சதா சர்வகாலமும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதி எந்த உயிரையும் தீங்கு நினைக்காம பிற உயிர் கஷ்டப்படும் போது தான் உயிரும் கஷ்டப்பட்டு நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வேதனை படுறாங்களே, ரொம்ப வருத்தமா இருக்கேன்னு சொல்லி எவன் ஒருத்தனுக்கு ஆன்ம உருக்கம் அடைந்து கண்ணுல தண்ணி கொட்டுதோ, ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, அந்த கொட்டி 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 அந்த கண்ணீர் விடக்கூடிய அந்த தன்மை பரிபூரணம் அடையணும்.
பரிபூரணம் அடையணும். அதான் மேட்ரு. அதான் வள்ளலார் சொல்றாரு. பல பேர் இந்த சுத்த சன்மார்க்கத்துல ஒரு கேள்வி ஜென்ரலாவே எல்லாருக்குமே உண்டு. இந்த எல்லாமே சொல்றீங்க, சாப்பாடு போடுறோம், வைக்கிறோம், போறோம், வர்றோம், ஆனா யாருக்குமே ஒளி உடல் கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டா தானே இருக்கு. என்னங்க பண்றது? வள்ளலார் கிளியரா சொல்லிட்டு போயிட்டார், நம்ம ஃபாலோ பண்ணமான்றதுதான் கேள்வி. அவர் என்ன சொன்னாரு? எப்பா சாப்பாடு போட்டா புண்ணியம் கிடைக்கும்பா, ஒளி உடல் எப்படிப்பா கிடைக்கும்? அப்ப ஒளி உடல் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? சாப்பாடு போடணும். சின்னதா ஒரு மேட்டர் அந்த இடத்துல போடணும். அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒளி உடல் என்பது கிடைக்கும். என்ன பண்ணணும் யோசிங்க, என்ன பண்ணா எனக்கு ஒளி உடல் என்பது கிடைக்கும்? யோகங்களில் எல்லாம் உயர்ந்த யோகம், சிறந்த யோகம் ஜீவகாருண்ய ஒழுக்கங்கிற வள்ளலார். அப்ப என்னன்னா, ஒருத்தன் எந்த உயிர் வருத்தப்படும் போது, கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது, நான் தான் அது, நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டானா அவனுக்கு அழுது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது தேர்ட் பர்சனா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அது செகண்ட் பர்சனா பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். ஏங்க, உங்க பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அழுகு வருது, உங்க புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணில் தண்ணி வருது, உங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணில் தண்ணி வருது, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன் உங்களுக்கு கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது? ஏன்னா அவங்க தேர்ட் பர்சனா பாக்குறீங்க, அதான் பிரச்சனை. நீங்க உண்மையாவே உங்க வாழ்க்கையில மிராக்கிள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலையும் பல அதிசயங்கள் நீங்க நிகழணும்னு நினைக்கிறீங்கன்னா, என் வாழ்க்கையும் ஒளி ரூபமா மாறின மிகப்பெரிய அதிசயங்கள், மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், இறைவனோட குழந்தையா இருக்கணும், இறைவனோட செல்லப்பிள்ளையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரே விஷயம் தான் பண்ணணும். என்ன? எல்லா உயிர்களையும் தான் உயிர் போல கருதணும், அவ்வளவுதான் மேட்டர். எல்லா உயிரையும், எல்லா உயிரையும் அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும் சொல்லட்டுமா? என்னெல்லாமோ நடக்கும். இந்த கோர்ல எல்லா உயிரையும் நான் வந்து மதிக்கணும்ன்ற தன்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாவே என்ன தெரியுங்களா ஆகும்? இந்த கோர்ல நான் எல்லா உயிரையும் நான் மதிக்கணும்ன்ற தன்மைக்கு வந்துட்டாவே எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய நட்புறவை சம்பாதிப்பீங்க. அவனுடைய நட்புறவு வரும்போது உங்களுக்காக அவன் வேண்ட ஆரம்பிப்பான். தான் உயிர் போல அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பசினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் எடுத்துக்கொண்டு கொடுத்துருவீங்க. அவன்கிட்ட வெளியிலிருந்து பாக்குறவங்க ஏதோ பெரிய மகான் போல தெரியறானே, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, மகானும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆள் வள்ளலாரே என்ன சொல்றாரு? சகோதரர் தான் கூப்பிடுன்னு சொல்றாரு, என்ன சாமின்னு கூப்பிடாதீங்கிறாரு. உயர்ந்த மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாரும் என் மக்களே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. சீடர்களேன்னு கூப்பிடல மக்களை பார்த்து. ஏன்? அவங்களுக்கு நல்லா தெரியும், மக்கள் கஷ்டத்துல கவலையில உருக்கமா இருக்கும் போது, வருத்தப்படும் போது, அவங்களால என் மக்கள் இப்படி கஷ்டப்படுறானே, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கே, நான் என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது, ஏங்கி 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 அவ்வளவு வருத்தப்பட்டாங்க.